ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இப்போ வந்து முகலாய எம்பையரோட தேர்ட் அரசரை பற்றி பார்க்க போகிறோம். முகலாய எம்பையர் வந்து 1526 1857 வரைக்கும் அவங்க ஆட்சி செஞ்சாங்க. இதில் வந்து மூணாவது அரசர் இவர் தான், அக்பர் தான் மூணாவது அரசர். 1556 1605 வரைக்கும் இவர் தான் ஆட்சி செஞ்சுருக்காரு. இவர் யாருன்னு தெரியல, ஆக்சுவலாக இமானியோட சன்னு. ஸோ தேர்ட் அரசன், அப்போ ஃபஸ்ட்டு வந்து பாபர் வந்து ஆட்சி செஞ்சார், அப்புறம் அவரோட சன்னு இமாயுன், அதுக்கப்புறம் அக்பர். அக்பரோட ஃபுல் நேம் பார்த்திங்கன்னா ஜவாவுலுதீன் முகமது அக்பர். இவர் தான் வந்து அவரோட ஃபுல் நேம், இவரோட நேம் தான். இவர் வந்து பிறந்தது வந்து 1542 அமர்காட்டில் ஒரு பிளேஸில் வந்து, பாகிஸ்தான் அந்த பிளேஸு. ஸோ அங்கே வந்து இவர் வந்து பிறந்திருக்காரு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஃபாதர் நேம் பார்த்திங்கன்னா ஹிமாயுன், இப்போ தான் சொன்னேன். மதர் நேம் வந்து அமிதாபோன். நம்ம இமானோட ஹிஸ்ட்ரியில் பார்க்கும்போது நம்ம அவங்க ஒய்ஃபு, ஸோ அந்த டீட்டெயில்ஸ் வந்து அவங்களுக்கு கொடுத்துருப்பேன், அதை பார்க்காதவங்க பார்த்துக்குங்க. அப்புறம் கிராண்ட் ஃபாதர் வந்து பார்த்திங்கன்னா பாபர், இப்போ தான் சொன்னேன். இப்போ இமானன் வந்து, பாபர் வந்து இறந்து போகிற இமானன் வந்து இறந்து போகிற ஸ்டேஜில் இருக்கும்போது பாபருக்கு வந்து 14 தான். ஸோ ஆல்மோஸ்ட் அவர் இறந்துட்டார். ஸோ அந்த டைமில் தான் வந்து இவருக்கு வந்து இந்த ஆட்சி பதவி எல்லாமே அவருக்கு கைக்கு வருது. இது ஆட்சி பதவி கைக்கு வரும்போது அவர் ஏஜ் வந்து 14, அவரால் எதுவுமே ஒரு தெளிவான ஒரு ஐடியா எடுக்க முடியாது. அப்போ வந்து அவருக்கு ஹெல்ப் பண்ணுறது வந்து பார்த்திங்கன்னா பைராம் கான் வந்து தான் அவருக்கு ஹெல்ப் பண்ணுறாரு. இந்த மாதிரி இவர் எப்படி ஆட்சி செய்யணும்னு சொல்லிட்டு அவர் ஹெல்ப் பண்ணுற சப்போர்ட் பேக்கப்பில் இருக்கிறது ஃபுல்லாகவே பைராம் கான் தான். இவர் எப்படி வந்து ஹெல்ப் பண்ண முடியுதுன்னா, இவர் வந்து ஹியூமனோட ஃப்ரெண்ட்ஸ். ஸோ அவருக்கு கீழே, அவர் ஆட்சி செய்யும்போது அவருக்கு கீழே இருந்தவர் தான் இந்த பைராம் கான். இவர் வந்து தான் வந்து அக்பருக்கு ஃபுல்லாக ஹெல்ப் பண்ணது இவர் தான். செகண்ட் பேட்டில் ஆஃப் பானிபட் வந்து ஸ்டார்ட் ஆச்சு. அப்போ வந்து அக்பரும் ஹிமான்னு சொல்ல ஒரு அரசரும், ஹிமோ, இவங்க ரெண்டு பேருக்கு நடுவில் தான் அந்த போர் வந்து நடக்குது. இது வந்து நடக்கும்போது வருஷம் பார்த்திங்கன்னா 1556 வந்து நடக்குது இந்த போர். ஓகேவா, இந்த போர் நடக்கும்போது அக்பர் வந்து 14. ஸோ அதனால் வந்து இவருக்கு வந்து அதிகமாக வந்து எப்படி போர் செய்யணுன்னு தெரியல. ஸோ அப்போ வந்து இந்த போர் வந்து தோக்குற நிலைமை, அக்பர் வந்து தோக்குற நிலைமை வந்து பைராம் கான் வந்து தான் சப்போர்ட் பண்ணுவார். இந்த போருக்கு வந்து அதிகமாக சப்போர்ட் பண்ணுறது பைராம் கான் தான். இந்த இமான் என்ன பண்ணுவார்னா, ரொம்ப ஒரு மாதிரி ஹார்டான பர்சன். இவர் என்ன பண்ணுவார்னா, இவர் கண்ணில் வந்து முகலாய பேரரசு அவங்க வந்து ஒரு அம்பு விட்டு இவரோட கண்ணில் வந்து பட்டுரும். அது பிடுங்கி போட்டுட்டு மறுபடியும் இவர் வந்து சண்டைக்கு வருவார். ஸோ அந்தளவு மோசமானவர். ஸோ அப்போ வந்து இவருக்கு தோக்கும்போது பைராம் கான் வந்து ஹெல்ப் பண்ணுவார். ஹெல்ப் பண்ணி அக்பர் தான் இந்த செகண்ட் போர், இதில் பானிபட் போர்லையும் வின் பண்ணிடுவார். பானிபட் இந்த போரில் வந்து வின் பண்ணார். ஸோ ஃபஸ்ட்டு பேட்டில் ஆஃப் பானிபட் யாருன்னா பாபருக்கும் இப்ராஹிம் லோடிக்கும் நடக்கும். அது க்வெஸ்சன் கேட்பாங்க. செகண்ட் பானிபட் போர் வந்து அக்பர் விஎஸ் இமான், 1556. இதை நோட் பண்ணிங்க, 1556 செகண்டு. அப்போ 1526 வந்து ஃபஸ்ட்டு பானிபட் யார் இருக்குது, பாபருக்கும் விஎஸ் இப்ராஹிம் லோடிக்கும் நடந்தது பானிபட் போர். ஓகேவா, இப்போ வந்து இந்த பைராம் கான் வந்து ரொம்ப அட்வான்டேஜ் எடுத்துக்குவார். ஏன்னா அந்த ஆட்சியில் அக்பர் வந்து ஒரு டிசிஷன் எடுக்க முடியாது, ஏன்னா 14 தான். ஸோ அதிகமாக அட்வான்டேஜ் எடுத்து இவர் பண்ணிகிட்ருப்பார். ஸோ இவர் பண்ணிகிட்டு இருக்கும்போது ஒரு வாட்டி வந்து ஒரு இன்சிடென்ட் நடக்குது. அது என்ன இன்சிடென்ட்னா, பைராம் கான் வந்து ஒரு யானை வளர்த்துட்ருக்காரு. அப்போ வந்து அங்கே போர்க்காலத்தில் இருக்கும்ல ஒரு யானை வந்து மதம் பிடிச்சி பைராம் கானை வந்து சாவடிக்கும் போது, இப்போ பைராம் கான் என்ன பண்ணுவார்னா, அவரே ஒரு டிசிஷன் எடுத்துருவார். ஏன்னா ஒரு பதவியில் இருக்கிற மாதிரி தான் இருக்கார். ஏன்னா ஃபுல் அதிகமாக இவர் கீழே தான் இருக்கும். ஏன்னா அவர் 14 இவர் தான் பார்த்துக்கிற மாதிரி. ஸோ இவர் அட்வான்டேஜாக என்ன பண்ணுவார்னா, அந்த யானையை வந்து சிறப்பிடிக்கிற மாதிரி சொல்லிடுவார். அப்போ இதை கேள்விப்பட்ட யார், அக்பர் வந்து ஒரு மாதிரி டிசப்பாயிண்ட் பண்ண ஆகிறாரு. தென் அவர் என்ன பண்ணுறாருன்னா, ஓவர் அட்வான்டேஜ் எடுக்கிறாரு. நெக்ஸ்ட் வந்து பைராம் கானுக்கு வந்து அங்கே இருக்க கீழே இருக்க மினிஸ்டர்ஸ் யாருக்குமே பிடிக்காது. ஏன்னா இவர் வந்து முகலாய பேரரசுக்கு கீழே வந்து வரலை. இவர் யார், பைராம் கான் வரமாட்டார். ஏன்னா இவர் வந்து அமிதாபோனும் அவங்க அம்மா வழியில் வந்தவர். இவர் அவங்களோட ரிலேஷன் அந்த சைடு வருவார். ஸோ அதனால் முகலாய பேரரசுக்கு யாருக்குமே பிடிக்காது, எந்த மினிஸ்டரும் பிடிக்காது பைராம் கான். ஸோ இந்த மாதிரி கம்ப்ளைண்ட்ஸ் வந்து அக்பருக்கு போகுது. கண்டினியூஸாக இவர் பண்ணுற இந்த மாதிரிலாம் பண்ணிகிட்ருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு இதை கேள்விப்பட்ட அக்பர் என்ன பண்ணுவார்னா, கூப்பிட்டு நம்ம நாட்டோட பல பகுதிகள் இருக்குது, பக்கத்தில் இருக்கிற நாடெல்லாம் வந்து ஆட்சி பிடிங்க அப்படின்னு சொல்கிறாரு. ஸோ அப்போ அவர் அனுப்பும்போது அந்த பதவியிலேருந்து அவரை நீக்கிட்டு அப்படி அனுப்புகிறாரு. அப்போ அனுப்பும்போது அவர் என்ன ஆச்சுன்னா, கிளர்ச்சி பண்ணுறாரு.
அரசுக்கு எதிராக கிழிச்சு பண்ணுறாரு. அப்போ வந்து அவரை கூப்பிட்டு ஆக்சுவலாக என்ன ப்ராப்ளம் உங்களுக்கு, அவர் மெதுவாக பேசுகிறாரு அக்பர் பேசி, இந்த மாதிரி நீங்கள் வந்து மெக்காவுக்கு போங்க, மெக்கா அங்கே போங்க அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சு வைக்கிறாரு. இவர் மெக்காவுக்கு சரி நான் போகிறேன்னு சொல்லிட்டு யார் பைராம் கானு போகிறார். போகிற வழியிலே ஆப்கான் அந்த அது ஆப்கான் பர்சன் ஒருத்தர் வந்து அகமதாபாத் பிளேஸில் வந்து பைராமை வந்து சாவடிக்கிறாரு, கொண்டுடுறாங்க. யார் ஆப்கான் பர்சன் அகமத் பிளேஸில் வந்து சாவடிச்சிடுறாங்க. எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா, எதுக்கு இந்த ரீசன், எதுக்கு நல்லா சாவடிக்கிறாங்கன்னா, இந்த ஆப்கான் இருக்கவங்க ஆப்கான் பர்சன் அவர் வந்து ஒரு பையன், யாரோட ஏதோ ஒரு அரசரோட பையன், இவ பைராம் கான் வந்து ஏதோ ஒரு அரசரை வந்து கொல்லும்போது அதை பழி வாங்கிறதுக்காக அந்த பையன் வந்து சாவடிச்சிடும், ஆப்கான் பையன் வந்து ஒருத்தன் வந்து சாவடிச்சிடுறான் வேற பைராம் கான். இதை கேள்விப்பட்ட அக்பர் என்ன பண்ணுறாருன்னா, அவன் பைராம் கானோட ஒய்ஃபு அண்ட் அவரோட குழந்தை அவங்கள வந்து இவர் வந்து எடுத்துகிட்டு வந்துடுறாரு, ஆக்ராவுக்கு எடுத்துகிட்டு வந்து இவர் தான் பார்த்துக்கிறாரு. அப்புறம் அப்படியே கொஞ்ச நாள் போகுது, கொஞ்ச நாள் போனோடனே பைராம் சன் வந்து பெரிய பையனாக ஆகிறான். அவர் வந்து கொஞ்சம் இந்த மாதிரி நாலேஜெலாம் அதிகமாக இருக்கனால பைராம் சன் பேர் வந்து பார்த்திங்கன்னா அப்துர் ரஹீம் தான் அவரோட சன் பேர். ஓகேவா, அப்துல் ரஹீம் சன் அவருக்கு வந்து ஏஜ் ஒன்று, அவர் வந்து கொஞ்சம் நாலேஜ் பர்சன் சொல்லியிருந்தேன். அவருக்கு வந்து அக்பர் வந்து ஒரு பட்டம் கொடுக்குறாரு, அது பார்த்தீங்கன்னா கான் ஹிம் கானா அந்த மாதிரி ஒரு பட்டத்தை வந்து அவருக்கு கொடுக்குறாரு. யாருக்கு, பைராம் சன்னு, அவர் யார், அப்துர் ரஹீமான், அவருக்கு கானாஹின் கானா அந்த பட்டத்தை கொடுக்குறாரு. இது அவர் கொடுக்குறா அக்பர் கொடுக்குறாரு. ஓகேவா, அக்பர் கொடுக்குறாரு இந்த பட்டத்தை, அக்பர் கொடுக்குறாரு. சரி ஓகே, இப்போயாச்சும் அவர் வந்து அந்த அக்பர் வந்து ஃபுல் ஆட்சியை வந்து பிடிப்பாரா அப்படின்னு பார்த்தா, அப்பயும் இல்லை. ஆல்ரெடி அவரால் ஃபஸ்ட்டு வந்து ஆட்சி பிடிக்கணும்னா ஃபுல் ஃபோக்கஸ் பண்ண முடியல ஆட்சியில், ஏன்னா அப்போ வந்து பைராம் கான் வந்து கூட இருந்தார். அதனால் செகண்டும் அவர் பிடிக்கலான்னு பார்த்தா முடியாமல் போச்சு. ஏன்னா ஃபாதரோட யார், அக்பரோட ஃபாஸ்டர் மதர்னு சொல்லிட்டு ஒன்றுத்தவங்க சொல்லுவாங்க, வளர்ப்பு தாயின்னு சொல்லுவாங்க ஃபாஸ்டர் மதர். ஸோ இன்னொரு மீனிங் கூட ஸ்டெப் மதர்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த மாதிரி வளர்ப்பு தாய் வந்து இருக்குந்தாங்க. அவங்க நேம் வந்து மகம் அங்கா அப்படின்னு சொல்லுவாங்க. அவங்க பேர் வந்து மகம் அங்கா. இவங்களுக்கு வந்து ஒரு ஒரிஜினலாக ஒரு அவங்களுக்கு ஒரு சன் இருப்பாங்களே, ஏன்னா அக்பர் வந்து வளர்ப்பு தாய் தான் இவங்க. ஸோ அப்போ மகம் அங்காவுக்கு வந்து ஒரு ஒரிஜினல் சன் வாங்க, அதாம் கான், அவர் தான் ஒரிஜினல் சன். இப்போது இவங்க ஆரம்ப காலத்தில் மகம் அங்கா வந்து நல்லவங்களாக தான் இருந்தாங்க. அதுக்கப்புறம் போக போக அவங்களுக்கு ஒரு ஆசை, ஏன்னா அதாம் கானை வந்து பதவியில் வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு ஒரு ஆசை. ஸோ இந்த ஆசை ஓகே, இது இருக்கும்போது அதாம் கான் வந்து கொஞ்சம் மோசமான பர்சன், ஒரு மாதிரியான எப்படி சொல்கிறது, ஒரு கடுமையான பர்சனே சொல்லலாம். அதாம் கான் என்ன பண்ணுறோன்னா, பைராம் கான் வந்து இறந்து போன பிறகு அவரோட பிளேஸில் வந்து ஒருத்தரை வந்து வைப்பார், யார், ஒரு வயசானவரை வந்து அந்த பிளேஸில் வந்து வச்சுருப்பார். ஒரு வயசானவரை வச்சுருப்போம், அவர் ப்ரேயர் பண்ணிகிட்ருக்கும்போது இந்த அதாம் கானுக்கு வந்து என்ன பண்ணுவார்னா, அந்த பதவிக்கு ஆசைப்பட்டு அந்த வயசானவரை வந்து சாவடிச்சிடுவார். சாவடித்த உடனே இதை கேள்விப்பட்டது மட்டும் இல்லாமல் இவர் கண்ணிலே பார்த்துருக்காரு, யார், அக்பர் வந்து கண்ணோட பார்த்து அவங்கள வந்து யார், அதாம் கான் என்ன பண்ணுறாருனா, அவங்களோட அரசவையில் மேலே கொண்டு போயிட்டு அங்கேருந்து ஒரு வாட்டி தூக்கி போட்டுடுறாங்க, சொல்லி தூக்கி போட சொல்லிடுறாரு. கீழே விழுந்தோடனே அவரோட கை கால் எலும்பு எல்லாம் முடிஞ்சாலும் உயிர் இருக்குது. அப்போ மறுபடியும் அவரை தூக்கிட்டு போய் மேலேருந்து போட்டு அவரை சாவடிக்கிறாங்க. யாரை, அதாம் கானை சாவடிக்கிறார். இதை சொல்கிறது யார், அக்பர் வந்து சொல்கிறார் இந்த மாதிரி பண்ணுங்கன்னு சொல்லிட்டு. சாவடித்தோடனே அதுக்கப்புறம் அக்பர் வந்து சொல்கிறார், அவங்க அம்மா கிட்டே போய், மகாம் அங்கா அவங்க அம்மா கிட்டே போய் சொல்லுங்கள், சொல்லி இந்த மாதிரி ஆச்சு, இந்த மாதிரி பண்ணார், அவரை கொண்டுட்டார், அதனால் நான் வந்து அவருக்கு பனிஷ்மெண்ட்டாக இந்த மாதிரி சாவடிச்சிட்டேன் அப்படின்னு சொல்கிறேங்கன்னு சொன்னோடனே இவங்க அதை கேள்விப்பட்டோடனே இவங்க கொஞ்ச நாள் கொஞ்சம் அந்த பகுதியை விட்டு தள்ளி போயிட்டு கொஞ்சம் ஒரு மாதிரி இருந்தாங்க, டிஸ்டர்பாக இருந்தாங்க. அதுக்கப்புறம் அவங்க இறந்துட்டாங்க. இதுக்கப்புறம் தான் வந்து ஃபுல் பதவியை யார் பிடிக்கிறா, அக்பர் ஃபுல் ஆட்சி செய்கிறது அக்பர். இதுக்கப்புறம் தான் இவங்க ரெண்டு பேர் இருந்தாங்க, யார், பைராம் கான் இருந்தார், அதுக்கப்புறம் அவங்க ஃபாஸ்டர் மதர் ஸ்டெப் மதர் இருந்தாங்க. இவங்க ரெண்டு பேருக்கு அப்புறம், ஏன்னா இவங்க ரெண்டு பேர் தான் ஆட்சி செஞ்ச மாதிரி இருந்தது. அதுக்கப்புறம் தான் ஃபுல் பதவியை அவர் எடுக்கிறாரு, யார், அக்பர் எடுக்கிறார். எடுத்து அவரோட மெயின் கான்செப்டே பார்த்திங்கன்னா, இது பேரரசை வந்து பெருசாக பண்ணணும், அவரோட பகுதியை வந்து ரொம்ப பெருசாக பண்ணணும், விரிவாக்கம் பண்ணணும்னு சொல்லிட்டு அவர் இன்னும் ஒரு சில பாலிசியை கொண்டு வராரு. அதுதான் அக்பர் பாலிசி, ராஜ்புட் பாலிசின்னு சொல்லிட்டு அந்த பாலிசியை கொண்டு வராரு. இதில் வந்து அவருக்கு வந்து
பில்கிரிம் டேக்ஸ்ன்னு சொல்லிட்டு ஒன்று இருக்கும். பில்கிரிம் சொன்னால் புனித யாத்திரை டேக்ஸ்ன்னு சொல்லிட்டு ஒன்று இருக்கும், அதை வந்து ஒழிக்கிறாரு, அந்த டேக்ஸை வந்து ஒழிச்சிடறாரு. அதுக்கப்புறம் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஜிஸ்யா வரின்னு சொல்லிட்டு ஒன்று இருக்கும். இது என்ன வரினா, ஆக்சுவலாக இவங்க வந்து இவங்க எல்லாமே முஸ்லீம்ஸ் ரிலேட்டட் சேர்ந்தவங்க தான். அப்போ வந்து அந்த இதில் வந்து இந்துக்கள் இருப்பாங்களே, இந்துக்களை ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்காக இந்துக்கள் வந்து ஒரு டேக்ஸ் கொடுக்கணும், யாருக்கு, இந்த அரசுக்கு கொடுக்கணும். அது பேர் தான் ஜிஸ்யா டேக்ஸ்ன்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. ஸோ அதை வந்து இனி இருக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு அக்பர் தான் சொல்லியிருப்பார். நெக்ஸ்ட் வந்தீங்கன்னா அபாலிஷ் ஆஃப் ஸ்லாவரி, அடிமைகளை ஒழித்தல். அடிமைனா இவங்க ஆட்சி இவங்க போருக்கு போயிட்டு அங்கே இருக்கவங்களை வின் பண்ணிவிட்டு அங்கே இருக்கவங்களை அடிமையாக கொண்டு வருவாங்களே, அவங்கள வந்து அடிமையாக ட்ரீட் பண்ணக்கூடாது இனிமே அப்படின்னு சொல்லிட்டு அபாலிஷ் ஆஃப் ஸ்லாவரி அந்த செய்தியும் ஒழிக்கிறார். அதுக்கப்புறம் கிளிப்பிங் வித்னா உடன்கட்டை ஒழிப்பு, அதையும் இவர் தான் ஒழித்தார். ஸோ யார், அக்பர் இந்த பாலிசியை கொண்டு வந்தார். அதுக்கப்புறம் இந்த ராஜ்புட் பாலிசியில் வந்து தான் இந்த இதெல்லாம் கீழே வருமே. இவரோட மெயின் மன உறவுகள் சொல்லிட்டு ஒரு கான்செப்ட் வச்சுருந்தார். இந்த மன உறவுகளோட மெயின் கான்செப்ட் என்னென்னா, அந்தந்த அரசர்கள் இருப்பாங்கள்ல, ஒவ்வொரு நாட்டில் ஒவ்வொரு அரசாங்கம் இருப்பாங்க, அந்த அரசர்களோட பொண்ணுங்களை வந்து இவர் மேரேஜ் பண்ணி அந்த இது பதவியை வந்து இவர் அந்த இடத்த வந்து ஆக்குப்பை பண்ணி அவரோட அரசாங்கத்தை விரிவு பண்ணுறது இவரோட எய்ம். இதை தான் இவர் வந்து ஃபாலோ பண்ணி, ஏன்னா அதனால் வந்து அவர் வந்து பொண்ணுங்களை வந்து இவங்களுக்கு இவர் மேரேஜ் பண்ணிட்டாருன்னா அப்போ வந்து அந்த நாட்டுக்காரங்க வந்து இவங்களாம் வந்து போர் தொடுக்க மாட்டாங்க. இதோட மெயின் ரீசன் இதுதான் ராஜதந்திரன் சொல்கிறது. அவங்களோட பொண்ணை கொண்டு வந்து மேரேஜ் பண்ணிக்கிறாரு. மேரேஜ் பண்ணோடனே இவர் வந்து அங்கே யாரும் வந்து இவருக்கு மேலே போர் செய்ய மாட்டாங்க. அந்த இடமும் இவருக்கு கிடைச்ச மாதிரி இருக்கும். தென் வந்து அங்கே இருக்கிற அவங்களோட அரசர் அதுக்கப்புறம் அவங்கள வந்து பெரிய பெரிய பதவியில் வச்சு அந்த நாட்டையும் இவர் வந்து ஆள்றாரு. இது இந்த பாலிசியெல்லாம் வச்சுருக்கனால தான் இவர் வந்து கிட்டத்தட்ட ஆல்மோஸ்ட் வந்து 50 இயர்ஸ்க்கு வந்து இவர் ஆட்சி செய்கிறாரு. ஸோ அவ்வளோதான் அக்பரோட ஹிஸ்ட்ரி. தேங்க்யூ.